எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ லஞ்ச். உருளைக்கிழங்க பொடிமாஸ், பாவக்காய் பிட்லை, தக்காளி சூப் ரசம். இப்ப பார்க்கா பிட்லையில இருந்து ஆரம்பிப்போம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: கொத்தமல்லி வர 2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மிளகாவத்தல் 5, தேங்காய் 1/2 கப்பு. 1/2 கப்புங்கிறது 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் 2 டீஸ்பூன். பிட்ல கொதிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன், உப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கருகப்பிள்ள கொஞ்சம். 2 டம்ளர் புளிய கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர்ங்கிறது 200 ml. வேக வச்ச துவரம்பருப்பு 2 பெரிய கரண்டியால எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சன்னா 3 டேபிள் ஸ்பூன். தாளிக்க தேவையான சாமான்கள்: கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாவத்தல் 2, அவ்வளவுதான். பாவக்காய் 200 கிராம் எடுத்துருக்கேன், 2 பாவக்காய். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் பிட்லை ஆரம்பம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடலப்பருப்பு, கொத்தமல்லி வர, வெந்தயம் நல்லா சிறக்க வறுத்துக்கோங்க, மிளகாவத்தல், பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி சிறக்கட்டும். சும்மா தேங்காயை போட்டு ஒரு பிரட்டி பிரட்டிக்கிறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், அப்புறம் மிக்சியில் போய் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க, கசப்பும் போகும், வேகமும் வேகும். இப்போ புளிய விட்டுக்கிறேன். இந்த புளி, பச்சை மிளகாய், கருகப்பிள்ள கொஞ்சம், உப்பு 5-லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஆறி எடுத்து இந்த பொடியை அரைச்சுன்னு வந்துடுறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. சாம்பார், பிட்லை, ரசவாங்கி, இந்த 3 ஐட்டங்களையும் எங்களால் முடிஞ்ச வரையில் நிறைய ரெசிபிஸை பார்த்து ரிசர்ச் பண்ணி ஒரு டேபிள் கம்பைல் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளையும் இந்த வீடியோவோட போடுறோம், பார்த்துக்கோங்க. அந்த டேபிள், இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் ஆன் டாக்குமெண்டேஷன். இந்த ரிசர்ச் ஒரு 90% அக்யூரேட்டாக இருக்கும். ரீஜன் டு ரீஜன், வீட்டுக்கு வீடு மாறுபடலாம். இதை விட பெட்டரா இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, அதையும் நாங்க பப்ளிஷ் பண்றோம். We are open to correction. ஒரு 8 நிமிஷம் கொதிச்சது, பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப அரைச்ச வெந்தயம் போட்டுக்கிறேன். கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ 1/2 டம்ளர் 200 ml தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருத்து கொண்டக்கல்லை ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் நிலக்கடலை போட்டுப்பா. கொண்டக்கல்லை போட்டுட்டு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து 2 கரண்டி பருப்பு. கிரேவி அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க சாய்ஸ். வெல்லம் போட்டுக்கிறேன். கிரேவி ரொம்ப திக்கா இருக்கு, 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். மொத்தம் இதுவரை 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். உப்பு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பை போட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வரணும். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சுடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஆவி பறக்கும் பிட்லை. தாளிச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் பிட்லை ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். காம்போ லஞ்ச்ல அடுத்த ஐட்டம் பொடிமாஸ். பொடிமாசுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன், 1/2 கிலோ. லெமன் 1/2 முடி, உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச், பச்சை மிளகாய் 2, கருகப்பிள்ளை கொத்தமல்லி, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். ஜென்டிலா மேஷ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒத்தையும் ரெட்டையுமா உதுத்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொடிமா ஸ்டார்ட். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருகப்பிள்ளை, பெருங்காயம்,
நல்லா சவந்துடுத்து இப்போ உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். ஜென்டிலா கலருங்கோ, மேஷ் ஆகக்கூடாது. உப்பு அரை டீஸ்பூன், தேவைப்பட்ட காரப்பொடி போட்டுக்கோங்க. ஆனா கலர் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆயிடும். தேங்காய் தூவிக்கிறேன், ஒரு நிமிஷம் பரட்டிக்கோங்க. தேங்காய், காரம், உப்பு இதெல்லாம் உங்க சாய்ஸ். கேஸ் ஆஃப். அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். இது ரொம்ப ட்ரெடிஷனல் ரெசிபி. எப்ப பார்த்தாலும் காரக்கறி பண்ணுவோம். இது ஒரு சேஞ்சுக்கு பொடி மாஸ் பண்ணலாம். ஜென்ரலா உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு கிராமர் கலர் ஒயிட்டா இருக்கணும், தேங்காய் போடணும், கொஞ்சம் புளிப்பா இருக்கணும், இஞ்சி பச்சை மிளகா உண்டு, கூடி மட்டும் காரப்பொடி கிடையாது. தக்காளி 1/2 கிலோ. நம்ம காம்போ லஞ்சில் லாஸ்ட் ஐட்டம் தக்காளி சூப் ரசம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரசம். இதுக்கு பருப்பு கிடையாது. மிக்சியில ஒரு ஜூசர் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ணிட்டு இந்த தக்காளி எல்லாம் போட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூசர் அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. ஜூசர் அட்டாச்மெண்ட் இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி கவலைப்படாதீங்க. நார்மல் மிக்சிலேயே ஜூஸ் எடுத்துக்கலாம் போறோம். தண்ணியே ஊத்த வேண்டாம். இந்த பல்ப்பு சீட்ஸ் இதெல்லாம் உள்ளே மாட்டின்னு எடுத்து இந்த ஜூஸ் மாத்திரம் அவுட்டர்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும். இப்போ மேல மூடியை போட்டுக்கோங்க. ஜூஸ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். இது தேங்காய் பால்ல முதல் பால் எடுத்துக்கிறாப்புல. இப்போ தக்காளி ஜூஸ் ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்டும் எடுத்துப்போம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊத்திக்கோங்க மிக்சியில, 150 ml. இது தக்காளி ஜூஸ் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட். ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறாப்புல. இது தக்காளி ஜூஸ் திக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். இது தக்காளி ஜூஸ் ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ட், கொஞ்சம் டைல்யூட்டா இருக்கும். தக்காளி சூப் ரசத்துக்கு தேவையான சாமான்கள். இது தக்காளி ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம், தக்காளி ஜூஸ் செகண்ட் டைம். கருகப்பில கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ரசப்பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். தக்காளி சூப் ரசம் ஆரம்பம். எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு. எல்லா ரசத்துக்கும் லாஸ்ட்ல தாளிச்சுப்போம். இந்த ரசத்துக்கு முன்னாடியே தாளிச்சுக்கணும். ஜீரகம், கருகப்பிலை, தக்காளி ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப கிரேவி திக்கா இருக்கும். ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ட் ஊத்தினதுக்கு அப்புறம் கிரேவி ரசம் மாதிரி ஆயிடும். தக்காளி பல்ப்பு சீட்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற ஏதாவது சமையல்ல சேர்த்துருங்க. தக்காளி ஜூஸ் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட். இந்த ரசத்துக்கு பருப்பு கிடையாது. பெருங்காயம், ரசப்பொடி, சாம்பார் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். கிரேவி அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க சாய்ஸ். பாருங்க எவ்வளவு லிக்யூடா இருக்கு ரசம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இதை தக்காளி சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா 3 நிமிஷம் கொதிச்சு எடுத்து கேஸ் ஆஃப். ரசம் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். பவுல்ல கொட்டிக்கிறேன், கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். எங்களோட காம்போ லஞ்சில பாவக்காய் பிட்லை, உருளைக்கிழங்கு பொடி மாஸ், தக்காளி சூப் ரசம். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.